தேர்டாங்கிற நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். யூஸ்வலாகவே உலகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் இல்லைன்னா உலகமே இயங்குறதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பிளாஸ்டிக், ரெண்டாவது பார்த்திங்கன்னா இரும்பு. இரும்பு இல்லை அப்படின்னா கட்டுமானங்களில் இருந்து எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்தம்பித்து நின்றோம். ஸோ இந்த இரும்பு வந்து காலங்காலமாகவே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்மளுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இந்த இரும்பே இல்லாமல் ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இரும்பே இல்லாமல் தான் நிறைய விஷயங்களை பண்ணாங்க மக்கள். ஸோ அந்த இரும்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உட், மரம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, உட்டுனாலேயே ஒருத்தங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்கிறாங்க. ஒரு சின்ன துண்டு இரும்பு கூட பயன்படுத்தாமல் இவங்க இந்த பிரிட்ஜை கட்டியிருக்கிறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த பிரிட்ஜு இன்றைக்கு வரைக்கும் பயன்பாடில் இருக்குது. டாகஸ்டன் உட்டன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லிங்கிற ஒரு டவுனில் இருக்குது. ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரினா ரஷ்யா. ஸோ டாகஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த பிரிட்ஜு இருக்குது. அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் வந்து முழுக்க முழுக்க உட்டாலே செய்யப்பட்டது, ஒரு துண்டு இரும்பை கூட இதுக்கு வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜை பார்க்கும்போதும் இன்னால் வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜில் ஒரு பேசஞ்சர் கார் போகிற அளவுக்கு இதுக்கு வந்து வலு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பை தாங்க இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி உயரத்தில் தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்கிறாங்க. கீழே இருந்தே பார்த்தீங்கன்னா பீம்ஸும் பில்லரும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய உட்டில் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. எங்குமே ஆணியை அவங்க பயன்படுத்தவே இல்லை, இரும்பையும் எங்குமே அவங்க பயன்படுத்தலை. இதை கட்டினது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருடைய பூர்வகுடி மக்கள் தான், டபசாரன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள வந்து டபசாரியனும் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இல்லை ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்லேருந்து தான் இந்த மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே பேர் உள்ள ஒரு ஊரும் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து சண்டை போடுறதுக்கு தான் முதல் முதல்ல இந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ பிற்காலத்தில் என்னாச்சு அப்படின்னா, அந்த சண்டை ஓய்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய தெரியலை, அதுவும் இல்லாமல் பிழைப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இருந்தபோது, ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த உட்டில் வேலை செய்கிறதுல வந்து ரொம்ப சிறந்தவர்கள், கை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற அவங்களுக்கு கிடைத்த விஷயங்களை வச்சு, உட்டெல்லாம் வச்சு, கட்டைகளெல்லாம் வச்சு அவங்க தங்களுக்காகவே வீடுகளை வந்து கட்ட தொடங்கினாங்க அந்த இடத்துல. ஸோ காலப்போக்கில் என்னாச்சுன்னா, அவங்க வந்து போர் குணத்தை மொத்தமாக மறந்துட்டு அமைதியை நாடி அவங்க வந்து இந்த இடத்துல வீடு கட்ட தொடங்கினாங்க, வாழ தொடங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மக்கள் வந்து அவங்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த ஒரு நடுவில் போகிற ஆற்றை வந்து கடக்கிறதுக்காக இந்த ஒரு பிரிட்ஜை வந்து அவங்க கட்டினதாகவும், அது கிட்டத்தட்ட 800-900 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் இவங்களை கலாய்க்கிறவங்க கிண்டல் பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறை சொல்கிறதுக்குமே கொஞ்சம் பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜு உடைய தன்மையை வச்சு பார்க்கும்போது வெறும் 200-250 தான் இந்த பிரிட்ஜு கட்டப்பட்டிருக்கோம், அதோடைய தன்மை அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இந்த மக்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 800-900 வருடங்களுக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய தாத்தா காலத்தில் இருந்தே இதை சொல்லப்பட்டு வருது, அதனால் கண்டிப்பாக இந்த பிரிட்ஜ் அவ்வளோ வருடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டபசரன்ஸ். ஸோ டபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸன் அர்த்தம், அதாவது கோடாலி அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைப்பாடு, அவங்களுடைய குணத்தை வந்து நம்மளுக்கு காட்டுது. அவங்க வந்து போர் குணம் உள்ளவங்களாக இருந்தாங்க ஒரு காலத்தில், அந்த போர் குணத்தை அப்படியே மாற்றி கடைசியில் வந்து அவங்க ஒரு ஒரு வுட் மேக்கர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் டிசைனர் இந்த மாதிரி ஆளுங்களாகவும் அவங்க மாறிட்டாங்க. ஏன்னா ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உதவும், ஆளை சாவடிக்கும் உதவும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டை வந்து அழகான ஒரு சிற்பமாக கொண்டு வரத்துக்கும் உதவும். கண்டிப்பாக இந்த மக்களுக்கும் இந்த பேர் வந்து ஏற்ற பேர் தான். ஸோ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு இல்லாமல் இந்த மக்கள் வந்து ஒரு பிரிட்ஜே கட்டியிருக்கிறாங்க, அந்த பிரிட்ஜ் இன்னால் வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. அது 800 இல்லை 200 நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இன்னும் உறுதித்தன்மையோட அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நம்ம ரஷ்யாவுக்கு போனோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜை நம்ம பார்க்கலாம். எத்தனையோ வெள்ளங்கள் புயல்கள் வந்தோம், இந்த பிரிட்ஜை வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டோம், அங்கே இருக்கிற மக்கள் அந்த பிரிட்ஜுக்கு ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயமும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேர்டாங்கிள் நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.